ஏசல் காலம் வந்து ஒரு பொன்னான காலம், ஸோ அது எங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்லாம் அவங்க நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஏசல் வந்து திருப்பி கிடைக்காது. ஒரு வெத்தலை பாக்க வாயில போட்டு துப்பிட்டோம்னா அதை எப்படி திருப்பி பண்ண முடியாதோ அந்த பிசினஸ்ல இனிமே நான் என்டர் ஆக முடியாது. நீங்க ஏன் இந்த டெலிபோன்லயே பிக்ஸ்டா இருக்கீங்க? இப்போ ஜியோ இருக்கு, வோடாஃபோன் இருக்கு, சுனில் மிட்டல்னுடைய ஏர்டெல் இருக்கு, அவர்கள் அந்த சேவையை செய்வார்கள். ஒரு நாள் ராஜீவ் காந்தி கேட்டாரு, நான் ஸ்வீடனுக்கு போனேன், அங்க அந்த மொபைல் போன்ல உங்க கூட பேசினேன், நாம் இந்தியாவில் என்ன செய்யலாம் என்று கேட்டேன். நான் சொன்னேன், நம்ம இந்தியாவில் ஒரு வயர்லெஸ் பாலிசி என்று போகலாம் சென்று அப்பொழுதும் இப்பொழுதும் எனது நெருங்கிய நண்பரான குருமூர்த்தின்னு ஒரு ஆடிட்டர் இருக்க. சோ உங்களுக்கு குருமூர்த்தின்னு சொன்னா தெரியாது, ஓகே? ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்றதை விட துக்ளக்கு இப்ப ஆசிரியராக இருக்கிறார், ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருக்கிறார். அவர் பிஜேபி இல்லை, நிறைய பேர் பிஜேபி நினைச்சுக்கிறாங்க. அவர் ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் மீ அட்வைஸ் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இஸ் மச் ஹையர் கோல்ஸ். அவரிடம் கலந்தேன். அவரு எனக்கு எழுத்து திறமை குறைவு, எல்லா திறமையும் குறைவு தான், இதில் எழுத்து திறமை கொஞ்சம் மட்டம். அந்த மட்ட திறமைகளை நோட்ஸ் எழுதுறது எப்படி, அதுவும் பிரைம் மினிஸ்டருக்கு நோட்ஸ் எழுதுகிறது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கூட உக்காந்து ஹாலிடே இன்னொரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் டெல்லியில். அவருக்கு எதிர்க்க ரூம், நானும் அவர் தான் உக்காந்து சில இரவுகளை சென்று ஒரு அழகான நோட்டை எழுதி கொடுத்தோம். அதன் விளைவு தான் அந்த டெலிகாம் பாலிசி. அப்புறமா ஆனால் அதுக்குள்ளே அவர் சுட்டுட்டாங்க, ஓகே? அதுக்கப்புறமா பார்த்து அதை கெடுப்பதற்கு ஒரு ஆள் வந்தார், ராஜேஷ் பைலட். கவர்மெண்ட்டுக்கு ஒண்டி தான் கொடுக்கணும்னார், ஓகே? இதுதான் இந்த ஐடியாவை கருவாக்கி அதை மெருகேற்றி மற்றவர்களிடமிருந்து காப்பாற்றி மார்க்கெட்டுக்கு அரங்கேற்றி இந்தியாவை பெருமைப்பட வைத்தோம். அதில் முக்கிய பங்கு எஸ் குருமூர்த்திக்கும் உண்டு. ஏன்னா அவர் தான் எழுதி கொடுத்தேன், நான் போய் சொல்ல, எல்லா திறமைக்கும் நான் தான் காரணம் இல்லை. இதையும் மகாபாரதத்தில் சொல்கிறேன், ஒருவருக்கு கிடைக்கும் வெற்றி அவருக்கு கிடைக்கும் ஆலோசனையை பொறுத்து தான். நான் அதனால் தான் ஆலோசகர்களை தேடுகின்றேன். ஆமாம், பெரும்பாலானவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, ஏசல் காலம் வந்து ஒரு பொன்னான காலம், ஸோ அது எங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்லாம் அவங்க நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஏசல் வந்து திருப்பி கிடைக்காது. ஒரு வெத்தலை பாக்க வாயில் போட்டு துப்பிட்டோம்னா அதை எப்படி திருப்பி பண்ண முடியாதோ அந்த பிஸ்னஸ்லாம் இனிமேல் நான் என்டர் ஆக முடியாது. பட் நீங்கள் ஏன் இந்த டெலிஃபோன்லேயே ஃபிக்ஸ்டாக இருக்கீங்க? இப்போது இது இருக்குது, ஜியோ இருக்குது, வோடாஃபோன் இருக்குது, சுனில் மிட்டல்னுடைய ஏர்டெல் இருக்குது, அவர்கள் அந்த சேவையை செய்வார்கள், ஓகே? பட்டு மக்களுக்கு தேவையான மனநிலை இப்போது மாறிக்கிட்டே இருக்குது, ஓகே? யுவர் பாடி இஸ் சேஞ்சிங், யுவர் மைண்ட் இஸ் சேஞ்சிங், யுவர் கோல் இஸ் சேஞ்சிங். உங்கள் உடல் மாறுகிறது, உள்ளம் மாறுகிறது, உங்களுடைய கோல் மாறுகிறது. அதற்கு என்னை எப்படி உங்களுக்கு உதவலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஸோ அடுத்த வெஞ்சர் அது, நீங்கள் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்.